வெல்கம் டு பிரதர் மென்டார் ஐஎஸ். இந்திய செஷன்ஸில் நாம் யூபிஎஸ்சி 2021 சிஎஸ்டியில் கேட்டிருக்கக்கூடிய சில கொஷின்ஸை பார்க்க போகிறோம். ஸோ நல்லா லிசன் பண்ணுங்க. ஃபோர் லெட்டர்ஸ் ஆர் ரிட்டன் இன் ஆப்போசிட் ஆர்டர் அண்ட் தி நெக்ஸ்ட் ஃபோர் லெட்டர்ஸ் ஆர் ரிட்டன் இன் ஆப்போசிட் ஆர்டர் அண்ட் ஸோ ஆன் அண்ட் அட் தி எண்ட் ஒய் அண்ட் இசட் ஆர் இன்டர்சேஞ்சு. Which will be the fourth letter to the right of the 13th letter? Okay, ingla. So, இங்க என்ன கொடுத்திருக்காங்க? A, B, C, D, இருக்கலையே, Z வரைக்கும் அத 4 4 லெட்டரா இன்டர் அதாவது ஆப்போசிட் எழுதிருக்காங்க. So, நார்மலா நம்ம எப்படிங்க எழுதுவோம்? A, B, C, D, A, B, C, D, E, F, G, H. இந்த மாதிரி எழுதுவோம். இந்த மாதிரி 4 4 லெட்டரா என்ன பண்ணிருக்காங்க, எடுத்துக்கிட்டு அதை அப்படியே ரிவர்ஸ்ல எழுத சொல்லியிருக்காங்க. இப்ப ரிவர்ஸ் எழுதுறப்ப நம்ம எப்படி எழுதுவோம்? D, C, D, A, H, G, F, E. நான் என்ன பண்ணது புரியுதாமா? L, K, J, I. அதன் பிறகு P, O, N, M. Then T, S, R, Q. Then X, W, V, U. Z, இந்த மாதிரி எழுதிட்டு எனக்கு 13th லெட்டரா யாரு வந்திருக்காங்களோ அவரை எடுத்துக்கிட்டு அந்த 13th லெட்டர்ல இருந்து நெக்ஸ்ட் 4th பிளேஸ்ல யாரு வராங்கன்னு கேக்குறாங்க. இப்ப இங்க பாருங்க, இது 4 8 12. அப்ப 13th லெட்டர் யாருங்க வராங்க? பி. 13th லெட்டர் பி வராங்கன்னா பி ல இருந்து 4th பிளேஸ் ரைட் சைடுல யாரு இருக்காங்கன்னு கேக்குறாங்க. 1 2 3 4. அப்ப பி உடைய ரைட் சைடுல 4th நம்பரா லெட்டரா டி இருக்காங்க. அப்போ ஆப்ஷன் answer T. மா எப்படி கேட்டிருக்காங்கன்னு புரியுதா? இந்த மாதிரி சில நேரங்களில் கொஸ்டின் கேட்கறாங்க. இப்ப இதே கொஸ்டின்ல பாருங்களேன், பி உடைய லெப்ட்ல இருந்து ஃபோர்த் லெட்டர் யாரும் கேட்டாங்க. இந்த மாதிரி யூபிஎஸ்சில கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்றது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதன் பிறகு நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி இந்த 4 4 லெட்டரா இன்டர்சேஞ்ச் பண்ணிருக்காங்களா, நெக்ஸ்ட் டைம் 5 5 கேட்கலாம், 6 6 கேட்கலாம், எப்படி வேணா கேட்கலாங்க. ஸோ நீங்க ப்ரிப்பேர் ஆகணும். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேமா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன். கன்சிடர் தி டூ ஸ்டேட்மெண்ட்ஸ். நன் ஆஃப் தம் இஸ் ஹெவியஸ்ட். இது ஸ்டேட்மெண்ட் 1. ஸ்டேட்மெண்ட் 2, ஏ இஸ் ஹெவியர் தென் டி பட் இஸ் லைட்டர் தென் சி. க்வெஸ்சன், ஹூ இஸ் தி ஹெவியஸ்ட் அமாங் ஏ, பி, சி, டி, இ. அதன் பிறகு 4 ஆப்ஷன்ஸ். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் ரெஸ்பெக்ட் டு தி ஸ்டேட்மெண்ட்ஸ்? ஆப்ஷன் ஏ, ஸ்டேட்மெண்ட் 1 அலோன் இஸ் சஃபிஷியன்ட் டு தி ஆன்சர். 2 அலோன், போத் அண்ட் நெய்தர். ஓகே, இப்போ ஸ்டேட்மெண்ட் 1ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா லிசன் பண்ணுங்க. அதாவது ஏ அண்ட் பி ஹெவியர் தென் பி, இ The highest score is 30 and lower score is 22. 4 students are shifted from class A to B. Consider the following statement. Statement 1. The average score of class B will definitely decrease. The average score of class A will definitely increase. Then, which one of the following statements are correct?
நல்லா பாருங்க, நான் எடுத்து இதை நீங்க எடுத்து எழுதணும். அதுக்கு முன்னாடி இந்த டெஃபினெட்லி இன்க்ரீஸ் கொடுத்துருக்காங்களா, டெஃபினெட்லி டிக்ரீஸ் கொடுத்துருக்காங்களா, இல்ல அப்ராக்சிமேட்லி, ஓகேங்களா, இந்த மாதிரி டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்கன்றத நீங்க வாட்ச் பண்ணணுங்க. இப்ப நான் எடுத்து எழுதும் பொழுது இங்க பாருங்க, இது கிளாஸ் ஏ, கிளாஸ் பி. கிளாஸ் எவ்வளோ எவ்வளோ பேருங்க இருக்காங்க, 25 பேர் இருக்காங்க. கிளாஸ் பியில 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. தென் கிளாஸ் ஏல ஹையஸ்ட் மார்க் எவ்வளோங்க, 21. லோவஸ்ட் மார்க் 17. கிளாஸ் பியில ஹையஸ்ட் மார்க் என்னங்க, 30. லோவஸ்ட் மார்க் 22. நல்லா பாருங்க, கிளாஸ் ஏல ஹையஸ்ட் லோவஸ்ட விட கிளாஸ் பியில ஹையஸ்ட் லோவஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்காங்க பாருங்க. அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும்போது அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, கிளாஸ் ஏல இருந்து பிக்கு 5 பேர், சாரி 4 பீப்புள்ஸ் வந்து ஷிஃப்டட் ஆயிருக்காங்க. இப்ப கண்டிப்பா ஷிஃப்டட் ஆகும் பொழுது ஏ பி நார்மலா கன்சிடர் பண்ணீங்கன்னா பியோடைய மார்க் தான் அதிகமா வர மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ ஏ கிளாஸ் வந்து 4 ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா பி கிளாஸுக்கு வரும்போது கண்டிப்பா பி கிளாஸ் ஆவரேஜ் மார்க் டிகிரீஸ் ஆகுங்க. ஏன்னா ஏ கிளாஸ் இருக்கக்கூடிய எல்லாமே லோ தான் பி கிளாஸ் கம்பேர் பண்ணும் பொழுது. அப்ப அந்த 4 பேர் இங்க வரும்போது கண்டிப்பா ஆவரேஜ் டிகிரீஸ் ஆகும் கண்டிப்பா. அப்ப ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட். ஆனா ஸ்டேட்மெண்ட் 2 என்ன கொடுத்திருக்காங்க, 4 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏ செக்ஷன் வந்து பி செக்ஷன் போனா ஏ செக்ஷன்ல ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. எப்படி உறுதியா சொல்ல முடியும், ஷூர்லி இன்க்ரீஸ் ஆகும், என்னால கேரண்டி கொடுக்க முடியாது. ஏன் இந்த லோவஸ்ட் மார்க் அனுப்பிவிட்டா இன்க்ரீஸ் ஆகுமா, அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பா என்னால ஸ்டேட்மெண்ட் 2க்கு உறுதியான ஆன்சர் பண்ண முடியாது, அப்ப ஸ்டேட்மெண்ட் 2 வராது. அப்ப ஸ்டேட்மெண்ட் 1 ஒன்லி தாங்க ஆன்சர், ஓகேங்களா. இது இந்த க்வெஸ்சன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன்ஸ் பாருங்களேன். கன்சிடர் தி ஃபாலோயிங் தி 2 ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸ்டேட்மெண்ட் 1, பிரியா இஸ் 4 ரேங்க்ஸ் பிலோ தி சீமா. சீமானு ஒரு கேர்ள் இருக்காங்க, பிரியா வந்து பாத்தீங்கன்னா பாட்டம்ல. அப்போ சீமா 35th ரேங்க் வாங்க பாட்டம்ல இருந்து, டாப்ல இருந்து 6th ரேங்க் வருவாங்க. இந்த ஒரு விஷயம் நம்ம ஸ்டேட்மெண்ட் 1ல இருந்தே நம்ம எடுத்து எழுதிட்டோம். ஸ்டேட்மெண்ட் 2 என்ன கொடுத்திருக்காங்க, ஈனா 2 ranks above the Seema. Seema இருக்காங்க இல்லையா, சீமாக்கு மேல ஈனா 2 ranks above ல இருக்காங்க. சீமா தெரியும் நமக்கு 35th, ஈனா 37th. சோ இந்த மாதிரி இருக்கும்போது நல்லா தெரிஞ்சு போச்சு, டாப்ல இருந்து சீமா 6th rank வருவாங்க. க்வெஸ்சன்ஸ் என்ன கேக்குறாங்க பாருங்க, வாட் இஸ் தி சீமாஸ் ரேங்க் ஃப்ரம் டாப் இன் தி கிளாஸ். பிகாஸ் கிளாஸ்ல 40 பேர் தான் இருக்காங்க, அதனால தான் ஈஸியா நான் முன்னாடியே சொன்னேன். ஸோ டாப்ல இருந்து பார்க்கும்போது சீமா 6th ரேங்க் வருவாங்க பாருங்களேன். ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் இருந்தா எனக்கு ஆன்சர் பண்ண முடியுமா, ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும் இருந்தா பண்ண முடியுமா, இல்ல ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே வேணுமா அப்படின்னு கேட்கிறாங்க பாருங்க. ஸ்டேட்மெண்ட் 1 கூட ஓகே தான், ஸ்டேட்மெண்ட் 2 கூட ஓகே தான். அப்படின்னா ஆப்ஷன் சி, ஸ்டேட்மெண்ட் 2 அலோன் இஸ் சஃபிஷியன்ட் டு திஸ் answer to the question. புரிஞ்சுச்சாமா, இங்க பாருங்க தனித்தனியா கலர்ல போட்டிருக்கேன். சோ என்ன கொடுத்துருக்காங்கிறது ஒழுங்கா நீங்க இந்த மாதிரி ranking sum top to bottom கொடுத்தா நீங்க வெர்டிக்கல் போடணும், ஹரிசாண்டல்ல ஃபர்ஸ்ட் லாஸ்ட் கொடுத்தா நீங்க அது ஹரிசாண்டல்ல போட்டுக்கணும். சோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ஓகே, இது நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த க்வெஸ்சன் ரொம்ப டைம் கன்சியூம் பண்ணக்கூடிய க்வெஸ்சன், நம்ம கிளாஸ்லயே பார்த்துருப்போம். ஒவ்வொரு தடையுமா டிவிசிபிள் ரூல் ரொம்ப ரொம்ப முக்கியம், ப்ராப்பரான வேல அப்ரோச் பண்ணுங்கன்னு சொல்லி நல்லா பாருங்க. Consider all 3 digit numbers without repetition of digits obtained using 3 non-zero digit which are multiples of 3. Let A be the sum. Which of these following statements are correct? Statement 1, yes is always divisible by 74. And statement 2, yes is always divisible by 9. என்ன நாச்சுக்கோமா, அதாவது 3 டிஜிட் நம்பர் எடுக்க சொல்லியிருக்காங்க, அது எல்லாமே நான் ஜீரோ. பட் அந்த 3 டிஜிட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் 3 மல்டிபிள் ஆகணும், 3, 6, 9 அந்த மாதிரி வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் எடுத்து எழுதுறேன், நல்லா பாருங்க. 3 டிஜிட் நம்பரான்னு சொல்லியிருக்காங்களா, அப்போ 3 ஃபேக்டோரியல் நம்ம 3, 2, 1 மல்டிபிள் பண்ண 6. அப்போ எனக்கு 6 நம்பர் வரணும் எனக்கு பாருங்க. 3 டிஜிட் நம்பர் எடுத்து எழுத போறேன், எப்படிமே எழுதுவேன், 369. அதுக்கப்புறம் வேற எப்படிங்க எழுதலாம், இதை 3, 96.
10 plus 3. Okay, எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 6993. ஓகே, எனக்கு எஸ் ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 3996 கிடைக்குது. இதுதான் எஸ் ஓட வேல்யூ. ஸ்டேட்மெண்ட் ஒன்னு என்ன, இந்த வேல்யூ எஸ் 74 டிவிசிபிள் பண்ணி பாருங்க, எஸ் ஃபுல்லா டிவிசிபிள் ஆயிடுச்சு. அப்ப ஸ்டேட்மெண்ட் ஒன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுது, ஸ்டேட்மெண்ட் டூ 9 ஆல டிவிசிபிள் பண்ணுது. 9 க்கு டிவிசிபிள் ரூல் என்னங்க, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா இன் டம்ஸ் ஆஃப் 9 டேபிள் 3 9 27, எஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிருச்சு. அப்ப போத் ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் 2 ஆர் கரெக்ட்ங்க. அப்போ ஆப்ஷன் சி. ஓகே ஓகேமா. அடுத்தது நெக்ஸ்ட் ஒன், இன் ஏ குரூப் ஆஃப் 120 பர்சன்ஸ் 18 ஆர் இந்தியன்ஸ் ரெஸ்ட் ஆர் ஃபாரினர்ஸ் ஃபர்தர் 70 பர்சன்ஸ் இன் ஏ குரூப் கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் த நம்பர் ஆஃப் இந்தியன் ஹூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் இஸ் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு குரூப்பில் 120 பேர் இருக்காங்கம்மா, அதில் இந்தியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 80 பீப்புள், ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ். அப்போ ஃபாரினர்ஸ் எவ்வளோ பேருங்க, 40 பீப்புள். ஸோ இந்த 40 பீப்புளில் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க 70 பேருமா. அப்படின்னா எத்தனை இந்தியனுக்கு இங்கிலீஷ் பேச தெரியும்னு கேட்டிருக்காங்க. பாருங்களேன், மொத்தமாக இங்கிலீஷ் பேச தெரிஞ்சவங்க எத்தனை பேர், 70. எத்தனை பீப்புள் இந்தியன்ஸ் இருக்காங்க, 40. எத்தனை பீப்புள் ஃபாரினர்ஸ் இருக்காங்க, சாரி, எத்தனை பீப்புள் இந்தியன்ஸ்னா 80, ஃபாரினர்ஸ்னா 40. இப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது பாருங்க, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இந்தியன்ஸ் இங்கிலீஷ் பேச என்ன ஆப்பர்ச்சுனிட்டினா 70 இருக்குங்க. ஏன்னா 70 பீப்புள்ஸ் இங்கிலீஷ் பேசுறாங்கன்னா அந்த 70 பீப்புள்ஸும் இந்தியன்ஸா இருக்கலாம். அப்போ 70 மேக்ஸிமம் இந்தியன்ஸுக்கு 70, மினிமம் இந்தியன்ஸ் இங்கிலீஷ் பேசுறதுக்கு 30ங்க. எப்படி சார் 30னா, டோட்டல் பீப்புள் வந்து ஃபாரினர்ஸ் 40 இருக்காங்க, இங்கிலீஷ் பேச தெரிஞ்சவங்க 70. அப்போ ஒருவேளை அந்த 70 பீப்புள் இருந்து 40 இங்கிலீஷ் பேசுறவங்க ஃபாரினர்ஸா இருந்தாங்கன்னா மீதி 30 பேர் யாருங்க, இந்தியனா தான் இருக்கணும். அப்போ மினிமம் இந்தியன்ஸ் வந்து 30, மேக்ஸிமம் இந்தியன் 70. அப்போ ஆப்ஷன் என்னங்க, கண்டிப்பா 30 to 70 தான் ஆன்சர் இருக்கணும். அப்போ ஆப்ஷன் டி, 30 or more. இவ்வளோ தாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இன்னும் இருக்கக்கூடிய சிசெட் இந்த வருஷம் 2021 கேட்ட கொஸ்டின்ஸ் நம்ம அப்கமிங் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிக்கலாமா. தேங்க்யூ சோ மச்மா.